பிள்ளை அப்பத்தா சமயவாச இருக்கு. வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான இதை பத்தி நம்ம பேச போறோம். நான் பெண்கள் சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு பண்ணியிருக்கேன், வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். என்ன கேட்டோம்னா மாசமா இருக்கவங்களுக்கு போட்டிருக்கேன், அதாவது கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன உணவுகள் வச்சுக்கணும், என்ன மாதிரி அவங்க படுக்கணும் வைக்கணும், எல்லாமே குறிப்புகள் கூட கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு கேட்ட கேள்விகள்ல நிறைய என்ன வந்துருக்குன்னா மாதவிடாய் பத்தி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் சரியா வரல, எனக்கு 3 மாசம் ஆச்சு வரல, 6 மாசம் ஆச்சு வரலன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட இதுல வந்து இன்னும் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு கர்ப்பப்பையில வந்து சினைப்பை கட்டிகள் இருக்கு, நீர்ப்பை கட்டிகள் இருக்குன்னு ஒரு சில நிறைய பேர் சொல்றாங்க. இது போக கட்டுமா குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சங்கடப்பட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா உணவு முறை அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்துல சொல்லிட்டு வரேன், உணவு வந்து ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு ஒரு பெரிய காரணம் என்ன கேட்டோம்னா, பெண்களுக்கானது வந்து இந்த மாதவிடாய் தயாரத்துல வந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, நாப்கின் வந்து இப்ப பிரைவேட்டா தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க, பாக்கெட்ல வருது. அதை வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா பெண்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளே இப்பதான் பூதாகாரமா வெளியே வந்திருக்குன்னு, அந்த 15 வருஷத்துக்குள்ளதே குழந்தை இல்லைங்கிறது, மாதவிடாய் பிரச்சனை இல்லைங்கிறது, சினைப்பை நீர்ப்பை கட்டிகள் எல்லாம் இப்பதான் நம்ம அறிஞர்களா கேள்விப்பட்டு, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படி கேட்டோம்னாப்பா, எங்க காலத்துல வந்து இந்த மாதிரி நாப்கின்லாம் நாங்க யூஸ் பண்ணவே கிடையாது. எங்களுக்கு தாய்கள் எங்களோட தாய்மார்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வீட்டுல 2 பிள்ளை இருந்தாலும் சரி, 3 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. எங்க காலத்துல இது வந்து அவங்க வந்து நடைமுறைக்கு கொண்டும் வரல. இந்த வந்து பிரைவேட் தயார் பண்ண இந்த சானிடரி நாப்கின் எங்களுக்கு வரவே கிடையாது. அப்ப என்ன கேட்டோம்னா, இந்த பிறகு நான் கட்டிட்டு வந்து அந்த சேலை இந்த மாதிரி வசதி இல்லாத விவசாயம் தெரியுமா, அந்த மாதிரி அப்பெல்லாம் வாயில் புடவை நிறைய இருக்கும்ப்பா, சூப்படி புடவைகள் காட்டுறதுதான் இருக்கும். இந்த மாதிரி கலர் உள்ள இந்த மாதிரி ப்ரௌனு சிகப்பு இந்த மாதிரி டார்க் கலர், கருப்பு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அது வந்து கருப்பு யூஸ் பண்ணக்கூடாது, வெப்பத்தை விளையிடும் அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்க, அதை ஒரு காரணம் கருதி அந்த கருப்பு துணியை கொடுக்கலையே அப்படின்னு தெரியல. அந்த கருப்பு வந்து வேண்டாம், மாதவிடாய் நேரத்துல வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுலயும் ஒரு நன்மை இருந்திருக்கு, ஏன்னா கருப்பு துணி வந்து டக்குன்னு வந்து உஷ்ணத்தை அப்படி அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் அந்த அந்த மாதவிடாய் நேரத்துல நம்மளுக்கு வந்து உடம்பு பாடியுமே நிறைய ஹீட்டை வெளிப்படுத்தும். அதனால அந்த நேரத்துல கருப்பு துணி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வசதி எல்லாம் நினைச்சுமா, இந்த மாதிரி காட்டன் சேலை நினைச்சுவாங்க, கிழிச்சு சதுரம் சதுரமா கிழிச்சு ஓரம்லாம் நல்லா டெய்லர்ட்டு கொடுத்து தச்சு என்ன காரணம் சொல்லுவாங்க, தச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்பலாம் ரொம்ப கம்மியான அவ்வளவுதான், தச்சு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியா கொடுத்துருவாங்க, இது உன்னோட நாப்கின் இது உன்னோட நாப்கின் கொடுத்துருவாங்க. அப்ப அதை போது அவங்கவுங்க அந்த மாதவிடாய் நேரத்துல நினைச்சுவாங்க, அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு அதை துவச்சு கிவச்சு அலசி நாங்க நினைச்சுவோம், டப்பால போட்டு வச்சுப்போம். அலசி லாஸ்ட்ல அதாவது முடிய போற சமயத்துல அந்த நாப்கினை நல்லா அலசி வெண்ணில போட்டு அதை ஊற வச்சு சோப்பு போட்டு அலசிட்டு அதை நல்லா காய வச்சு எங்களுக்குன்னு ஒரு தனியா தகர டப்பா கொடுத்துருப்பாங்க, மூடி போட்ட டப்பா, அதை போட்டு நாங்க அந்தரோட போட்டு வச்சுக்கோம்ப்பா. அதாவது பாச்சா பள்ளி எல்லாம் போகாம அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோம். இது வந்து இந்த துணிகள் வந்து நினைச்சுவோம், ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் வரைக்கும் நல்லா அரைச்சா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்களே சொல்லலைன்னா கூட எங்களோட தாய் என்ன சொல்லுவாங்க, ஏமா 4 ஆச்சு 6 மாசம் ஆச்சு, இனிமே அந்த துணியை நீ வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை என்ன செய்வாங்க, கொண்டு போய் நிலத்துல லேசா ஒரு பள்ளம் தோண்டுவாங்க, தோண்டி இந்த துணியை பூரா போட்டு கொஞ்சம் போல மண்ணெண்ணெய் ஊத்தி பத்த வச்சு விட்டுறாங்க. பத்த வச்சிருவாங்க, அந்த துணி பூரா எரிந்து சாம்பலாயிரும், அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னப்பா, இப்ப என்ன பண்ணீங்கன்னா, அந்த நாப்கினை பூரா முதல்ல வந்து நம்ம மாதவிடாய்க்கு ஆணுச்சு ஆனா என்ன செய்வோம், நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லியிருக்கேன், தனியா உட்கார வைப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப வந்து எல்லாமே சரி சம வீட்டுக்களை நடக்க வைக்க புலங்க வைக்க வேலைக்கு போக எல்லாமே ஆயிப்போகுது. அப்ப இப்ப தீட்டு ஆகும்போது வச்சுக்காங்க, ஆண்களை பார்க்கவே மாட்டோம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வந்து நீங்க யூஸ் பண்ற நாப்கினையே எடுத்துட்டு போறதே பூரா எல்லாமே குப்போட்டிக்காரர்கள் ஆண்கள் தான் நிறைய பேர் அன்றாங்க, கவர் கவரா போட்டு முடிஞ்சு போட்டு விட்டுருக்கேன். இது எவ்வளவு பெரிய பேரா வருது தெரியுமாப்பா, அந்த நாப்கின் வந்து எதுல தயார் பண்றாங்கன்னா, ஒரு காட்டன் ஒரு பஞ்சு, அந்த பஞ்சை வச்சு அந்த பஞ்சு வந்து கெட்டு போகாதவர்களுக்கு அதுல ஒரு கெமிக்கலை வந்து ஆட் பண்ணி அதை நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நாப்கின்ல தயார் பண்ற அந்த காட்டன் இருக்குல்ல, காட்டன்னா அது பஞ்சு கிடையாதுப்பா, அது வந்து ஒரு கெமிக்கல் சார்ந்த ஒரு பஞ்சு தயார் பண்றாங்க. அதாவது காலையில இருந்து நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு 9 மணிக்கு நீங்க போகும்போது வச்சுட்டு போனீங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த நாப்கின் அது உங்களோட இதை வந்து உறிஞ்சி அப்படி வைக்கிதுன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு அதுல கெமிக்கல் சேர்த்திருப்பாங்க. நீங்க ஒரு நாள் முடிச்சோடு யூரின் போகாம செய்யாம அடக்கி வச்சுட்டு இந்த நாப்கினை யூஸ் பண்றீங்க. அப்ப வந்த பிறகு வர்ற வரைக்கும் அது வந்து அவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குதுன்னா அது எவ்வளவு தூரம் கெமிக்கல் வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப எங்க காலத்துல என்ன செய்வாங்க, இந்த துணியில நாங்க யூஸ் பண்ணோம், துணியா கொஞ்சம் பள்ளியில போறோம் வச்சுக்கலாம், வேலைக்கு போறோம்னா சேஃப்டியா ஒரு இது வந்து கரெக்டா ஒரு பேப்பர்ல மடிச்சு கொண்டு போவோம், அங்கே பாத்ரூம் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணி அது இன்னொரு மாத்திக்குவோம் செஞ்சுக்குவோம், அப்படிதான் போய்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன பண்றீங்க, இந்த மாதிரி தான் நீங்க அதை யூஸ் பண்ணி அதை பழகிட்டீங்க.
இப்படி இது பண்றதுனால என்னப்பா, அதாவது இதுல வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க, அந்த கெமிக்கல் பத்தி எனக்குலாம் ஒண்ணும் தெரியாதுப்பா, சொல்றாங்க கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்மளுக்கு வந்து அப்படி யூஸ் பண்ணி நீங்க ஜெட்டியில வச்சு நீங்க யூஸ் பண்ணி போடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து காத்து போகாம சரி வெப்பத்தை உள்ள அப்படி கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு போகுது. பொதுவாகவே நீங்க வந்து மாதவிலக்கு நேரத்தில் வந்து நம்மளோட உடம்பு வந்து வெப்பத்தை வெளியேற்றி விடும். அப்போ இந்த வெளியேற்றி விடுற சமயத்தில் இந்த கெமிக்கல் சார்ந்த இந்த இந்த காட்டனை யூஸ் பண்ணும்போது அந்த வெப்பம் வந்து வெளியே போகாமல் உள்ளேயே தங்கி கர்ப்பப்பையை தாக்குது. இப்போ கர்ப்பப்பையை தாக்கும்போது என்ன செய்யுது, இந்த கெமிக்கலும் சேர்ந்து அந்த உஷ்ணம் சேர்ந்து கர்ப்பப்பை தாக்கும்போது உள்ளே வந்து சினைப்பையை கட்டி நீர்ப்பை கட்டின்னு உண்டாகுது. அப்போ உண்டாகும் போது என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து வயிற்றுல கர்ப்பப்பையில் பிரச்சனை வந்துடுது, குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை வந்துடுது. இப்படி பெரிய பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திச்சு வரீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல, என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இப்போ பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் தடை பண்ணுறோம், அதை நல்ல விஷயம் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தடை பண்ணவுனையுமே நம்ம கடைகளுக்கு போகும்போது கூடைகளை தூக்கிட்டு போகிறோம், மஞ்சப்பை தூக்கிட்டு போகிறோம், கறிக்கடைக்கு போகும்போது தூக்குச்சிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டோம்ல, அதே மாதிரி என்ன செய்யணும், இந்த நாப்கின்லேருந்து மாறணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன பற்றி அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லிடுவீங்க, ஈஸியாக சொல்லிடுவீங்க, நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எப்படி கஷ்டம்னு நீங்கள் சொல்லுவீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போன பெண்கள் இல்லையா, எல்லாருமே வேலைக்கு போத்தே செஞ்சோம், பள்ளியில் போத்தே செஞ்சோம், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். பல காட்டன் துணி வாங்கி செய்வாங்க, இல்லைனா அந்த மாதிரி சேலைகளை கிழிச்சு தச்சு தருவாங்க. காட்டன் துணி வாங்கி நல்லா, அதாவது அது லேசான காட்டன் துணியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக காட்டன் துணியை வாங்கி சதுரம் சதுரமாக கிழிச்சு அதை குழந்தைகளுக்கு பழக்கம் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ வந்து 20 வருஷத்துக்கு பிறகு இதை தடை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவன் நாப்கின்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தடை செய்யப்பட்ட பொருள்கள் விட்டாங்கன்னா என்ன செய்வீங்க, நீங்கள் பழசுக்கு நீங்கள் மாறித்தானே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், இப்போவே நீங்கள் வந்து நீங்கள் பழகிட்டீங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது, அது நாளைக்கு பூப்படைய போகுதுன்னா நான் சொல்ல கருத்தில் வச்சுங்க, சரி நம்ம அதே இது பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, நம்ம பிள்ளை பின்னாடி வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது குழந்தை பிள்ளை குழந்தை இல்லை பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாப்கினை வந்து விட்டுட்டு பழைய முறைகளில் உள்ள நாப்கினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்ப்பா. அப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதாவது உணவு முறையை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருப்போம், நிறைய பேர் மாறிட்டாங்க. அதாவது மண்பானையில் சமைக்கிறாங்க, மண்பானை சமைச்சு கொடுக்குற ஹோட்டலில் போய் சாப்பிடுக்கிறாங்க, அதாவது இயற்கை முறை வச்ச காவேரி வேணுங்கிறாங்க, கூட காசு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து மனசளவில் நல்லா நிறைய மாறிட்டோம், வரவேற்கத்தக்கன விஷயம். அதனால நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் மாறுதல் கொண்டாந்ததோடு உணவு முறையில நீங்கள் மாற்றுறதோடு இந்த நாப்கினை நீங்கள் வந்து ஒரு மாதிரி அதை கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா பழைய முறை கொண்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணுப்பா, வேறு விஷயமே இல்லை. கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் உண்டாகுது, இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது. இது முக்கியமாகவே நான் வந்து பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்க்கு தான் பண்ண விரும்பி சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணியிருந்தால் கூட இன்னுமே பூப்படைய போது பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து இதை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் அவங்க கவனத்துக்கு இதை கொண்டு போயிடாதீங்க. கொண்டு போகாமே அவங்களுக்கு இது தான் நான் யூஸ் பண்ணுறேன், இதை நீ யூஸ் பண்ணணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை கற்றுக்குவாங்க. அதனால் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்க குழந்தைகளுக்கு பின்னாடி பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு தான் நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை கருத்தில் எடுத்துக்கோங்க, நான் சொன்னதை வந்து நீங்கள் கருத்து எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு இந்த மாதிரி அப்பத்தா சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கா, இந்த மாதிரி செய்யுங்க வைங்க, இது வேணா அதை வச்சு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட கேள்விகளை வந்து என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, அது எல்லாத்தையும் நான் பதில் சொல்ல காத்திருக்கேன். உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் சொல்லுவேன், அப்பத்தா கெட்டு போக நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பின்னாடி நிறைய பலனை அனுபவிப்பீங்கப்பா. அதனால இந்த கருத்தில் எடுத்துக்கங்க, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.